அன்பார்ந்த வெற்றி கதிர் யூடியூப் சேனல் நேயர்களே, 2020 ஜனவரி மாதம் 26, 27, 28 இந்த மூன்று தேதிகளுக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் நான் இன்னும் பதிவேற்றம் செய்யலை. சின்ன சின்ன வேலையின் காரணமாக என்னால் வந்து செய்ய முடியலை. இதனுடைய நடப்பு நிகழ்வுகள் வந்து நாளைக்கு தேதியினுடைய 29ஆம் தேதியினுடைய நடப்பு நிகழ்வுகளோட கண்டிப்பாக இணைத்து வழங்குகிறேன். மேலும் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பேப்பர்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி பத்ம அவார்டுகள் கொடுக்கும்போது ஒவ்வொரு அவார்டுகள் இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து அதிகப்படியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து நடக்கும்பொழுது நடப்பு நிகழ்வு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து போடுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நான் எழுத்தெல்லாம் வச்சுட்டு போயிட்டாலும் டைப் தான் பண்ண முடியல. சின்ன சின்ன வேலை அதன் காரணமாக சரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஒரு வீடியோ கொடுத்தலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு த்ரீன்னு ஒரு ரெண்டு நாள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம டெய்லி ரெகுலராக போடுற டைம் வந்து நைட்டு 10 மணி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு உட்காந்து வந்து ஒரு 10 மணிக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நான் அந்த 10 மணிக்கே போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி முயற்சி பண்ணுவேன். ஆனால் 10 மணியை தாண்டிடும். அப்படி இருந்தே அந்த ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்குள்ளே ஒரு அந்த ஒரு 1 ஹவரில் போட்ட ஒரு 1 ஹவரில் ஒரு 185 மெம்பர்ஸ் கிட்ட ஆவரேஜாக பார்த்துருவாங்க. எனக்கு அந்த 185 மெம்பர்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் வந்து சம்டைம்ஸ் டயர்டாக இருப்பாங்க, மார்னிங் ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சின்னா இருப்பாங்க. ஆனால் ஒரு சேனலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் லைக் போடுவாங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு தான். அதனால் வந்து ரெகுலராக வந்து சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய 4 நாட்களில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிங்கன்னா அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேணாம். அதாவது நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து முக்கியமானதை மட்டும் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு முக்கியமான கொடுத்துருவேன். சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ செய்திகள்லாம் சொல்கிறதே இல்லை, இவ்வளோ செய்திகளை சொல்லுங்கள் அப்படின்னு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒரு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா அதை பற்றி சும்மா வளவளவு பேசிட்டே இருக்கக்கூடாது. ஈரானுக்கும் சண்டை, ஈரானுக்கு சண்டை, ஈரானுடைய இவர் செத்து போயிட்டார் அப்படின்னு. நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிறதுல என்னத்தை எடுத்து வச்சா கரண்ட் அஃபேர்ஸு செட்டில்மெண்ட் ஆகும், இதுதான் நான் யோசிக்கிறது. அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது இதைத்தான் யோசிப்பேன். அது தேவையில்லாத விஷயம்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு செய்திகள் வந்து முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து போடாமல் இருக்க மாட்டேன். ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சில பேர் கேட்டிருக்காங்க, எதுக்கு ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொஸ்டினாக வச்சு கொடுக்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கும் நமக்கு வந்து, இது வந்து அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வப்படுவோம். சில கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதாகும், இது வந்து நம்ம கொஸ்டினாக வச்சு கொடுக்குறத விட அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்தோம் நல்லாயிருக்கும் அப்படின்றது அந்த ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது. டெய்லி ஃபை எதுக்கு அப்படின்னா நம்ம பழைய படித்ததில் நீங்கள் பழசு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மெமரியில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கான விட என்ன அப்படிங்கக்கூடிய தேடி அதுக்கான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு அது வந்து பெரிய விஷயம். அந்த ஒரு தேடல் உங்களுக்கு இருக்கும்போது இன்னொரு அதாவது அதனுடைய அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்குவீங்க. அது இன்றைக்கு உதவுனாலையும் நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து உட்காந்து யோசிப்போம், நம்ம இந்த கொஸ்டினை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, இந்த கொஸ்டின் வந்து நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு ஆன்சர் தேட போய் இன்னொரு கேள்விக்கான இதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் வந்து கை கொடுக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் என்னது டிலே ஆனாலும் நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக போடுவேன். ஸோ வந்து பொறுமையாகிற எல்லாத்துக்கும் நன்றி. மேலும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறதுக்கு லைக் கொடுக்குற, சப்ஸ்கிரைப் பண்ணுற, ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து குரூப் 2A வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 டெஸ்ட்டுக்கிட்ட போட்டிருந்தேன். அந்த 7 டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்னால் வந்து கன்னி பண்ணி கொடுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன எக்ஸாம் கால்ஃபர் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் அதுவும் வந்து டிலே ஆகுது. என்னுடைய பழைய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெனோவோ வந்து யூஸ் பண்ணேன். அந்த லேப்டாப் வந்து கீழே விழுந்து டிஸ்பிளேலாம் உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அதில் இருந்த ஃபைல்ஸ் மட்டும் 2018 மார்ச் மாதத்துலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இருக்குது அந்த லேப்டாப்பில், அத்தனையுமே போயிடுச்சு. அதை நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அது வேறு வரணும். அது வந்தால் தான் நான் வந்து டேட்டெல்லாம் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வைக்கணும். இதுதான் விஷயம். ஸோ வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அந்த வீடியோ போட்டேன். நன்றி.